இப்போது பொருளாதாரம் குறித்து ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களின் பணம் எனும் மந்திரம் தமிழ் நூல் அமேசான் கிண்டலில் கிடைக்கிறது. இது தவிர ஆல் அபவுட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், முதலீட்டாளர் சாதாரண பங்கு அசாதாரண லாபம், ஆர்டினரி ஸ்டாக்ஸ் எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட்ஸ், அல்கெமி ஆஃப் மணி போன்ற நூல்களை வாங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள இமெயில் அல்லது வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். நான் வந்து என்னை சுற்றி இருக்கிறவங்கன்னா இப்போ சடனாக என்னோட ரொம்ப எங்காக இருக்காங்க. ஆவரேஜ் ஏஜ் 30-32 இருக்கும், சில பேர் 40 இருக்காங்க, பட் முக்காவாசி பேர் 25-32 பேர் தான். என்னை பார்க்குறவங்க, என்னை ஃபாலோ பண்ணுறவங்களும் நார்மலாக இந்த மாதிரி ஏஜ் குரூப்பில் தான் இருக்காங்க. ஸோ இந்த பெரிய கூட்டத்தில் நான் இன்ட்ராக்ட் பண்ணுறதுல சில ஓல்டு பீப்புளெலாம் வந்தாலும் மிடில்ஏஜ் பீப்புளெலாம் வந்தாலும் மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து என்னை ஃபாலோ பண்ணுறவங்க யங்ஸ்டர்ஸ் தான். இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் எப்படி இருக்காங்கன்னா, இந்த முட்டாள் பசங்க எப்படி இருக்காங்கன்னா, லைஃப்பில் அவங்களுக்கு என்ன போகணுன்னே அவங்களுக்கு தெரியாது. தட் இஸ் அவங்களுக்கு என்ன போகணும்னா, அவங்களுக்கு இது ஈஸியாக கையில் பணம் வரணும், தட் இஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரணும், ஃபாஸ்ட் பைக் வரணும், பணம் கையில் வரணும், இஷ்டத்துக்கு செலவு பண்ணணும், ஒரு பைக் இருக்கணும், ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கணும், இன்றைக்கி சினிமா இருக்கணும், இன்றைக்கி அவங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் ரொம்ப பாப்புலராக இருக்கணும், அவங்கள சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், அவங்களே சென்டர் ஆஃப் அட்டென்ஷனாக இருக்கணும். அவங்களோட அட்டென்ஷன் ஸ்பேனுங்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. இவங்களால் உட்காந்து ஒரு ரெண்டு அவர் ஒரு டாக்குமெண்ட்ரியை பார்க்க முடியாது, ஒரு புஸ்தகத்தை படிக்க முடியாது. அதனால் இவங்க அட்டென்ஷன் ஸ்பேன் கம்மி, இவங்க கான்சன்ட்ரேஷனே போயிடுச்சு. எபிலிட்டி டு கான்சன்ட்ரேட் என்னென்னா, இன்னைக்கு காலத்தால் நீங்கள் ஒரு புஸ்தகம் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் அந்த புஸ்தகத்தை நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் அட்டென்ஷன் ஸ்பேன் டைட்டாக வச்சுருக்காங்க. இதனால் என்ன ஆகிடுதுன்னா, இவங்களுக்கு போர்டம் ரொம்ப ஈஸியாக இருந்துடும், ரொம்ப போர் அடிக்குது, பசங்களோட சேர்ந்து சுத்த வேண்டியது, தண்ணி அடிக்க வேண்டியது, விமானம் போக வேண்டியது, ஃபாஸ்ட்டாக போக வேண்டியது, மோட்டர் சைக்கிள், நிறைய ஆக்சிடென்ட்ஸு, இதெல்லாம் நிறைய நான் பார்த்துட்டு. இந்த ரீசெண்ட் டைம்ஸ் நிறைய ஆக்சிடென்ட்ஸு, ரெக்லஸ் டிரைவிங். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கும், இங்கேருந்து வேலூர் வரைக்கும் ஒரு மோட்டர் சைக்கிளில் தேவையில்லாமல் போய் நேராக போய் எங்கேயோ ஒரு லாரியில் இடித்து 20 நாளாக ஐசியூவில் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச 100 பையனோட பையன் வந்து ஒரு பால்கனியில் ஒரு லிக்கர் கொஞ்சம் சாப்பிட்டு நனவு தடவி எங்கே இருக்கோன்னு தெரியாமல் 2வது மாடியிலேருந்து பால்கனியிலேருந்து கீழே வந்து செத்துட்டாங்க. அவனுக்கு 2 சின்ன பசங்க. இது எல்லாமே என்னென்னா, இந்த நம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கோம், லைஃப்பை நம்ம பெரிய கிங்காக இருக்கோம், குயினாக இருக்கோம், நம்ம மோட்டர் சைக்கிள் ஹை ஸ்பீடில் ஓட்டி காட்டுறது, தண்ணி அடித்து நம்ம மேட்ச் ஓடு காட்டுறது, இதெல்லாம் என்ன கான்சிக்வன்சஸ்னு யோசிக்காமே நம்மளுக்கு நம்ம பண்ணுறது. இந்த பொறுப்பு இல்லாதவங்க வந்து அவங்க வாழ்க்கையை அவங்களே தனியாக லீட் பண்ணால் கூட பரவாயில்ல, இதில் கல்யாணத்தை பண்ணி 2 குழந்தையை எடுத்துட்டு அவங்க தலையிலையும் ரெஸ்பான்சிபிலிட்டியை கட்டிட்டு போகணும். இல்லை ஏதாவது வியாதி வந்து ஏதோ இறந்துட்டாங்கன்னா ஐயோ பாவம்னு சொல்லுவான். நான் சொல்கிறதெல்லாம் வந்து கிளியர்லி மேன்மேட். ஏன்னா இங்கேருந்து அவனும் வேலூரில் பைக்கு போய் உங்ககிட்டயே காட்ட சொல்லலை. வேலூர் போகிறதுக்கு நிறைய ட்ரெயின் இருக்குது, காட்டாடிக்கு நிறைய பஸ் இருக்குது, போகலாம். நான் பெரிய பிடிங்கி மனுஷன், நான் ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்டுறேன் காட்டணும். உன் மேட்சோர் ஸ்டஃபாக காட்டுறதுக்கு நீங்கள் வந்து தண்ணி அடிச்சுட்டு வீட்டில் தனியாக உட்காந்து தண்ணி அடிக்கணுங்கிறது அவசியமே கிடையாது. அதை அடிக்க வேண்டியது, அதுக்கப்புறம் அதை ரெஸ்பான்சிபிளாக இல்லாமல் பால்கனி ஃபோன் நின்று பேசுறது, வாழ்க்கை கீழே விழுந்து ஆடு க்ளோஸ் ஸ்கல் உடஞ்சிக்கிச்சு. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ வாழ்க்கையை நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது மாதிரி ஆட்களுக்கு கையில் என்ன வருதோ அது கையை விட்டு குயிக்காக ஸ்கிப் ஆகிடும். கையில் கை ஓட்ட கைன்னு சொல்லுவாங்க, இந்த ஓட்ட கையில் ஒன்றுமே நிற்காது, கடைசியில் இந்த சைக்கிள் போயிட்டே இருக்கும், அவங்க ரிட்டையர் ஆகிற டைம் வந்துடும், லைஃபே அவங்களுக்கு முடிஞ்சு போயிடும், ரிட்டையர்மெண்ட் ஆகிடும். இதோட 300 வேரியேஷன் இங்கேருந்து அமெரிக்கா இருப்பான், யாராவது இங்கே நம்ம நிறைஞ்சவங்களும் அமெரிக்காவில் இருக்கிறவங்க சூப்பராக இருப்பாங்க. அமெரிக்காவில் இருக்கிற முக்கால்வாசி பேர், 10-8 பேர் வந்து 5,000, 6,000, 10,000 உள்ளதாக இருப்பாங்க. அந்த $10,000 சம்பாதிக்கிறவங்க இங்கே 1,00,000, 1.5 லட்சம் சம்பாதிக்கிறவங்களோட பெட்டர் லைஃப் ஸ்டைலில் இருக்கு. எல்லாம் ஒரே லைஃப் ஸ்டைல் தான்.
ஆனால் நம்ம இங்கேருந்து எங்கேயோ தனியாக இருக்குதுன்னு வச்சுட்டு போவோம். அங்கே போனோம்னா நீங்கள் திரும்பியே வரவே முடியாது. அவனுக்கு அங்கேருந்து ஒரு லைஃப் ஸ்டைல் ஆகி அவன் நெய்தர் இந்தியன் நான் அமெரிக்கன் ஆகிடும். இது மாதிரி தான் நம்ம என்ன பண்ணிட்டேன். ஆக்சுவலாக உங்களுக்கு லைஃப்பில் என்ன பண்ணணும், நீங்கள் லாங்காக லாஸ் பண்ணணும். ஸோ ரேஸில் யார் ஜெயிப்பாங்கன்னா யார் கடைசி வரைக்கும் ஓடிட்டு வருவாங்க. ஸோ அவங்களோட ரைவல்ஸோட நீங்கள் எப்படி லாங் லாஸ்டிங்காக இருக்க போகிறீங்க அது உங்களுக்கு தெரியும். அதுக்கு என்ன போகணும்னா ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் வரும். என்ன ஃபவுண்டேஷன் வரும், உங்களுக்கு கோர் ஸ்கில்ஸ் வரும். அந்த ஸ்கில்ஸோட ஃபவுண்டேஷன் என்னது, ஸ்கில்ஸ் என்ன, இப்போ ப்ரோக்ராமிங், டேட்டா அனாலிட்டிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் கோர் ஸ்கில்ஸ். நீங்கள் அதை விட்டு சும்மா கம்ப்யூட்டரில் உட்காந்துட்டு அதே அப்கிரேட் பண்ணுறது வேஸ்ட்டு. நீங்கள் ஃபண்டமெண்டல்லேருந்து சீலேருந்து எழுத முடியுமா அப்படின்றது தான் ஸ்கில்லு. பைத்தானில் கோட் பண்ண முடியுமா, ஆர் ப்ரோக்ராமிங்கில் கோட் பண்ண முடியுமா, இது ஒரு லைஃப் ஸ்கில். என்னால் நல்லா எழுத முடியுமா, என்ன மொழியில் வேணால் எழுதுமா, இங்கிலீஷில் எழுது, தமிழில் எழுது, ஹிந்தியில் எழுது, என்னால் மொழியில் எழுத முடியுமா, என்னால் நல்லா பேச முடியுமா, ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் மேட்டரில் எனக்கு பக்கா ஸ்கில் இருக்கா. அதனால் அவன்ஸ் அந்த ஸ்கில்லு வந்துருச்சுன்னா எங்களுக்கு எனக்கு கண்டினியூ டு எக்ஸ்பேண்ட். பக்கத்து ஏரியாவுக்கு நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். இந்த ஸ்கில்லேருந்து அடுத்தது வரும், அடுத்ததுலேருந்து அடுத்து வரும். இங்கே கற்றுக்கிட்டதை இன்னொரு அதே மாடலை இன்னொரு இடத்துல அப்ளை பண்ணலாம். அப்படி பண்ணிகிட்டே போனீங்கன்னா சடனாக உங்களாலே நீங்கள் பெரிய அடையாளம். இப்போ நம்ம திருபாய் அம்மாங்க எடுத்துக்கணும். அவர் வந்து ஈடனில் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் ஊற்றிட்டு இருந்தார். அங்கே வந்து ட்ரேடிங் ஸ்கில் கற்றுக்கிட்டார். இந்தியாவுக்கு வந்தார். அங்கே எமன் இருக்கிற கான்ட்ராக்டில் இங்கேன்னு பொருள் அடித்து அங்கேன்னு பொருள் வாங்க ஆரம்பித்தார். அதில் வந்து பாலிஸ்டர் மெட்டீரியல் யான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. யான் ட்ரேடிங் பண்ணார், ரூல்ஸை ஃபுல்லாக எக்ஸ்பைர் பண்ணார். கடைசியில் இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பித்தார். டெக்ஸ்டைல் ஆரம்பித்தார். டெக்ஸ்டைல்லேருந்து பேக்வர்ட் இன்டெக்ரேஷன். டெக்ஸ்டைல் பாலிஸ்டர் வந்து கடைசி க்ரூட் ஆயில்லன்னா பாலிஸ்டர் வருது. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக காம்ப்ளிமெண்ட்ரியாக எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஒரு ஸ்கில்லை மாஸ்டர் பண்ணி கடைசியில் செத்து போகிற மாதிரி ரிஃபைனரி ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ரிஃபைனரி ரிஃபைனரிலேருந்து வேரியஸ் ப்ராடக்ட்டு யானு டெக்ஸ்டைல்ஸ் இது வரைக்கும் டெக்ஸ்டைல்லேருந்து க்ரூடு வரைக்கும் எல்லாத்தையும் மாஸ்டர் பண்ணிட்டார். 68 வயசுக்குள்ள அவங்க பசங்க என்ன பண்ணாங்கிறது இன்னொரு கேள்வி. பட் இத்தனை நேரம் நான் அவங்களை சொன்னதை ஒன்று ஒன்று ஸ்கில்லாக உட்காந்து லைஃப்பில் அவர் மாஸ்டர் பண்ணிட்டார். அவரை டெலிகாம் பற்றி கேட்டாங்க. டெலிகாம் பத்தும்போது அவர் என்ன சொன்னார், டெலிஃபோன் இந்தியாவில் சக்ஸஸ் ஆகும்னா குஜராத்தில் என் கிராமத்தில் இருக்கிறவன் எனக்கு எப்படி இருக்கு கேம்ஜோ அப்படின்னாரு. கேம்ஜோங்கிற ரெண்டே ரெண்டு வார்த்தையில் எனக்கு போஸ்ட் கார்டில் எழுதினா 5 பைசா. அவன் என்கிட்ட ஃபோனில் பேசணும்னா 50 பைசாக்கு மேலே ஆச்சுன்னா அவன் ஃபோனில் பேச மாட்டான். அப்படி தான் அவர் முதல்ல ரிலையன்ஸை கொண்டு வந்தார். அப்போ தான் அந்த ஃபோன் சக்ஸஸ் ஆகும். செல்ஃபோனை சீப்பாக்கினதுக்கு இதுதான் காரணம். அவருக்கு அந்த இன்சைட் இருந்தது. ஏன்னா அவருக்கு அந்த கோர் ஸ்கில் இருக்குது. அந்த கோர் ஸ்கில்ஸ் வரலன்னா லைஃப்பில் நீங்கள் சக்சீட் ஆக முடியாது. முதல்ல நான் சொன்னதெல்லாம் எதுக்கு நான் திருபாய் மாதிரியே எக்ஸாம்பிளாக வச்சுருவேன். பெட்ரோல் போட்டுட்டு இருந்தாங்க, கடைசியில் எண்ணெய் கிணறே தோண்டப்பட்டு இதுதான் வாழ்க்கை. நன்றி, வணக்கம். நீதி கதைகளோடும் தத்துவங்களோடும் வாழ்வில் வெற்றி பெற உதவும் தத்துவ பேச் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypechu.com விசிட் பண்ணுங்கள்.